அடுத்து நம்ம லூமன்ல அத்தன்டிகேஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ பேசிக்காவே ஏபிஐயில் வந்து டோக்கன் பேஸ்ட் அத்தன்டிகேஷன் தான் ஒர்க் ஆகும், செஷன் பேஸ்டு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம JWT டோக்கன் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு பேக்கேஜ் ஒன்று டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ பேக்கேஜஸ் நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு packages.org தான் வருவோம். ஸோ packages.org வந்து நான் லூமனுக்கான அந்த JWT ஏதாவது பேக்கேஜ் இருக்கான்றதை செக் பண்ணுறேன். ஸோ லூமன் JWT நான் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய டவுன் ஓகே. இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து கம்போசர் ரெக்வயர் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கிளியரான டாக்குமெண்டேஷன் எதுவும் இல்லை. ஓகே, ஸோ ஜிட்டப் லிங்க் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த பேக்கேஜை நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு ஏதாவது ஆஃபீஷியல் சைட் ஏதாவது இருக்கான்றது செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ அதில் நமக்கு கிளியர் டாக்குமெண்டேஷன் ஏதாவது அவைலபிளாக இருக்கலாம். ஸோ அந்த பேக்கேஜஸ் ஸ்பேஸ் லூமன்னு சொல்லி நான் கூகுளில் சர்ச் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு ஆஃபீஷியல் சைட் ஒரு லிங்க் ஒன்று கிடைக்குது. ஓகே, இதில் கிளியர் டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லூமன் இன்ஸ்டால் பண்ணுறது லாராவல் இன்ஸ்டால் பண்ணுறது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கரெக்டாக நம்ம லூமன் இன்ஸ்டாலேஷன் லிங்க்காக கிளிக் பண்ணி போவோம். ஓகே, இதில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்ற கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதை நான் காப்பி பண்ணி இங்கே நான் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி இதை நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நான் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன போட்டிருக்காங்கன்னா bootstrap/app.php. ஸோ இதில் வந்து ஆத் சர்வீஸ் ப்ரொவைடர்ன்ற லைனை வந்து அன்கமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் ஒன்று வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம app.php ஃபைலுக்கு போகலாம். ஆப் bootstrap-ல app.php ஃபைல். ஸோ இதை ஸ்க்ரோல் பண்ணி நான் கீழே வர்றேன். இதில் ஏற்கனவே நம்ம லூமன் ஜென்ரேட்டர் சர்வீஸ் ப்ரொவைடர் ஒன்று வச்சுருக்கோம். அதை எந்த டிஸ்டர்பன் பண்ண வேணாம். அதுக்கு கீழேயே நம்ம உங்கள் கொடுத்த லைனை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆப் சர்வீஸ் ப்ரொவைடரை அவங்க அன்கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நான் அன்கமெண்ட் பண்ணிடுறேன். அடுத்தது மிடில்வேர் ரவுட் மிடில்வேர்ன்ற லைனை வந்து அவங்க அன்கமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ரவுட் மிடில்வேர்ன்ற லைன் இருக்குது, அதையும் அன்கமெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு கீ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஜென்ரேட் பண்ணும்போது நமக்கு .env ஃபைலில் JWT சீக்ரெட்னு சொல்லி ஒரு கீ வந்து ஜென்ரேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ PHP artisan JWT சீக்ரெட்னு நான் என்டர் பண்ணுறேன். ஓகே, எனக்கு ஒரு கீ ஜென்ரேட் ஆகிடுச்சு, அது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். .env ஃபைலில் போய் ஸோ JWT ஈக்குவல்ட்னு சொல்லி ஒரு என்கிரிப்ஷன் கீ ஒன்று வந்து வந்திருக்கு. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்றதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து மாடல் ஃபைலில் சம் அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைனில் இந்த JWT சப்ஜெக்ட் அப்படிங்கிற இன்ஸ்டன்ஸ் இதை காப்பி பண்ணி போடணும். அப்புறம் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் ரெண்டு கொடுத்துருக்காங்க, அதையும் காப்பி பண்ணி போட சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த லைனை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். user.php-ல அவங்க கொடுத்த லைனை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் நான் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். என்ன சொல்லியிருக்காங்க, கான்ஃபிகர் ஆத் கார்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கான்ஃபிக் ஃபோல்டரே கிடையாது லூமனில், பட் நம்ம வெண்டர் ஃபோல்டருக்குள்ள போய் பார்த்தோம்னா கான்ஃபிகில் app.php ஃபைல் இருக்கும். ஸோ அதில் நம்ம வந்து இந்த லைன்ஸை வந்து நம்ம காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ வெண்டர் ஃபோல்டரில் லாராவல்குள்ளே லூமன் ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கான்ஃபிகில் app.php இருக்கும். இதில் API-க்குன்னு வந்து டிரைவர் API கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் ஓவர் ரைட் பண்ணுறேன். ஸோ டிரைவர் வந்து இப்போ JWT ஆயிடுச்சு, ப்ரொவைடர் யூசர்ன்றது எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. ஓகே, அதை ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ஸோ ரவுட்ஸ் ஃபைல் ரவுட் கோடு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இது சாம்பிள் ரவுட்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க கொடுத்த ரவுட் கோடை வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்து ஆத் கண்ட்ரோலர் ஃபைல் ஒன்று வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைனை காப்பி பண்ணி நான் ஒரு ஆத் கண்ட்ரோலர் ஃபைல் ஒன்று வந்து கிரியேட் பண்ண போகிறேன்.
ஸோ ஆத் கண்ட்ரோலர் ஃபைல் வந்து நம்ம க்ரியேட் ஆயிடுச்சுன்ற செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோலர்ஸில் ஆத் கண்ட்ரோலர் டாட் பிஹெச்பி ஃபைல் வந்து நமக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஆத் கண்ட்ரோலர் ஃபைலில் வந்து இந்த லைன்ஸ்லாம் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் எப்படி ஒர்க் ஆகுன்றதுக்காக ஒரு கோட் கொடுத்துருக்குறாங்க, நம்ம அதை அப்படியே போட்டுடலாம். ஸோ காப்பி பண்ண கோட வந்து நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன். இதை வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, லாகின் அப்படின்ற ஃபங்க்ஷனை தவிர மற்ற எல்லாத்துக்குமே வந்து மிடில் வேர் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அது வந்து ஒர்க் ஆக போகுது. மற்ற எல்லாத்துக்குமே வந்து மிடில் வேர் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாகின் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த டோக்கன் செக் பண்ணாது, மற்ற எல்லாத்துக்குமே செக் பண்ணுற மாதிரி இங்கே எழுதியிருக்காங்க. ஓகே, அதை நம்ம ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்க்கலாம். வேறு அடுத்து வேறு எந்த மாதிரி எதுவும் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கல. ஸோ இதோட கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. ஸோ இதில் நம்ம ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமான்னு ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெத்தட் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம ப்ரீவியஸாக நம்ம வந்து இந்த ரவுட்டர் யூஸ் பண்ண விதம் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அதே மாதிரி இதையும் நம்ம காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லாராவலில் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்க, இது லியூமனில் வந்து இந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் வந்து அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நான் பழைய மெத்தட்லேயே நான் மாற்றிக்கிறேன். இதில் வந்து ப்ரிஃபிக்ஸ் ஆத்துன்றதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம அதை ஆத்துன்னு வச்சுக்கலாம். ப்ரிஃபிக்ஸ் கொடுக்குறது நம்ம இஷ்டம்தான், அந்த ஏபின்னு வச்சாலும் அது ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இதோ அரேயில் வந்து நம்ம மிடில் வேர் வந்து ஏபின்றதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதில் கொடுத்த மாதிரியே வச்சுருவோம். ஓகே, ஸோ மிடில் வேர் ஆட் பண்ணியாச்சு, ப்ரிஃபிக்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அவங்க கொடுத்த அந்த கோடை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அவுட்டர் அப்படிங்கிற இடத்துலையே நம்ம கொடுத்துக்கலாம். அதை நான் அப்படியே கட் பண்ணி அங்கே போட்டுக்கிறேன். இது தேவையில்லை, வேறு மாதிரி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் இங்கே என்ன இருக்கோ அதே மாதிரி இங்கே கீழே இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு மிடில் வேர் ஏபிங்கிறது மட்டும் ஆட் ஆயிருக்கு. அது கன்ஃபியூஸ் ஆகாது, கோடு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பிஃபோர் தட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண டாக்குமெண்டேஷனில் வந்து லூமன் இன்ஸ்டாலேஷன் வந்து இன்கம்ப்ளீட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஏன் இன்கம்ப்ளீட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இதில் இன்னொரு ஒரு ப்ரொவைடர் வந்து உங்களுக்கு இங்கே கொடுக்கல, அதை வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணல போல். ஸோ இது என்ன பண்ணணுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதை நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆத் டாட் பிஹெச்பியில் வந்து நம்ம கார்டு ஒன்று செட் பண்ணியிருக்கோம். ஸோ டிரைவர் JWT, அதே மாதிரி ப்ரொவைடர் யூசர்ஸ்ன்றதை நம்ம செட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து இங்கே ரெண்டு இது கொடுத்துருக்குறாங்க, இதை நம்ம செட் பண்ணலை. அதே மாதிரி கீழே வந்து ப்ரொவைடர்ஸ் வந்து எந்த டேபிளில் அது செக் ஆகணும்னு நம்ம கொடுக்கல. ஸோ அது வந்து நான் இங்கே நான் இப்போ கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கீழே ப்ரொவைடர்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா என்ன டேபிள் நேம்ன்றதை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ யூசர்ஸ்ன்ற டேபிளில் நான் அந்த JWT-யை வந்து நான் இங்கே டோக்கன் ஜென்ரேட் ஆகிறத நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டிரைவர் பார்த்தீங்கன்னா எலக்கோண்ட்ன்றதை நம்ம கொடுக்கணும். ஸோ இது என்ன குவரி பில்டர் பேஸ் பண்ணி மார்க் பண்ணுறோங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன எதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோங்கிறது இங்கே டெஃபினிஷன் இங்கே எழுதியிருக்காங்க, இது நீங்கள் படித்து பாருங்கள். ஓகே, அதே மாதிரி மாடல் எதை யூஸ் பண்ணி நம்ம JWT ஜென்ரேட் பண்ணுறதும் இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அது கரெக்டாக ஒர்க் ஆகுதானே. ஸோ நான் போஸ்ட்மேனில் போயிட்டு இங்கே கொடுத்துருக்க ரவுட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆத் கண்ட்ரோலரில் லாகின் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆத் கண்ட்ரோலில் லாகின். ஸோ நம்ம லாகின்றதை டேரெக்டாக கால் பண்ணாலே ப்ரிஃபிக்ஸ் வந்து ஆத்ன்றதை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆத் ஸ்லாஷ் லாகின் அப்படிங்கிறத நம்ம வந்து போஸ்ட் மெத்தடில் நம்ம என்ன டேட்டாவோ அதை நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ இமெயில் வந்து நான் இப்போ டிபியில் நம்ம டம்மி டேட்டா ஒன்று போட்டிருந்தோம், அதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சர்வரை ரன் பண்ணணும், அதை ரன் பண்ணிடுவோம். டீசன்ட் சர்வர் போட்டேன். எனக்கு இந்த போர்ட்டல் இப்போ ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து இப்போ நான் வந்து சென்டு கொடுக்குறேன். இப்போ நான் சென்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா
ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எரர் வருது. ஸோ இந்த எரர் வந்து எதனால் வருதுங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ என்ன மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா டார்கெட் கிளாஸ் ஏபிஐ டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரவுட்ஸில் வந்து மிடில்வேர் ஏபிஐன்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மிடில்வேர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா செஷன் வந்து செக் பண்ணுறதுக்கு தான் மிடில்வேர். ஒரு மிடில்வேர்ன்ற ஃபைலில் வந்து ஒரு ஃபைல் இருக்கும், அதில் வந்து செஷன் செக் பண்ணுறதுக்கான கோட் இங்கே எழுதியிருப்பாங்க. ஸோ அதை வந்து இங்கே நம்ம லாகின் தவிர்த்து மற்றதெல்லாம் செக் பண்ணணும்னு சொல்லி நம்ம இங்கே கண்ட்ரோலர்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே கன்ஸ்ட்ரக்டரில் எழுதியிருப்பாங்க. ஸோ எக்ஸெப்ட் லாகின் சொல்லி இங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதவே மறுபடியும் இங்கே வந்து ரவுட்ஸில் எழுதியிருக்காங்க. ஸோ அது நம்ம தேவையில்லை, அதனால் அந்த லைனை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது இங்கேயே வச்சும் நம்ம இப்படி மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஆத் அப்படின்னு கொடுத்து ஏபிஐ கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, ஆத்தில் ஏபிஐன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அது மாதிரி இங்கே கொடுத்துருக்கணும். ஸோ இந்த குரூப் மிடில்வேர் குரூப்புக்குள்ளே வந்து மிடில்வேர் செட் பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த லாகினுக்கும் சேர்த்து அந்த மிடில்வேர் அப்ளை ஆகிருக்கும். ஸோ நமக்கு இங்கே மிடில்வேர் நமக்கு கொடுக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம கண்ட்ரோலரில் கொடுத்ததுனால இங்கே மிடில்வேரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நமக்கு ப்ரிஃபிக்ஸ் மட்டும் ஆத்துன்றதை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இது எல்லாத்துக்குமே அப்ளை ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம வந்து அதை போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இதை வந்து நான் மறுபடியும் நான் சப்மிட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டோக்கன் எனக்கு வந்து ஜென்ரேட் ஆகி வரணும். ஓகே, இப்போ அவங்க கொடுத்த மாதிரி எனக்கு வந்து இந்த டோக்கன் அக்சஸ் டோக்கன் வந்து எனக்கு வந்து வந்துருச்சு. அதே மாதிரி டோக்கனோட டைப் வந்து பீரர்னு வந்துருச்சு. எக்ஸ்பிரேஷன் டைம் வந்து எனக்கு 1 hour செட் ஆகிருக்கு. ஸோ இதில் 3600 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour. ஸோ ஒன் மினிட்டுக்கு 60 seconds, 60 minutes 3600 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 1 hour இது அந்த ஃபார்மெட்டில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது 1 hour இந்த டோக்கன் வந்து எக்ஸ்பைர் ஆகிற மாதிரி இங்கே செட் பண்ணிட்டாங்க. அதை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்குன்னு உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ரா என்ன தேவைப்படுதோ அதை இங்கே ஹேண்டில் பண்ணுறதுக்கு இங்கே டாக்குமெண்டேஷன் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் ஜென்ரேட் ஆச்சு, இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இதே யுஆர்எல் நான் காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து ரவுட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மீன் ஒரு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ லாகின் ஆன டேட்டா வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இங்கே கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா மீன் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஆத் யூசர் அப்படின்னா யார் லாகின் பண்ணிக்காங்களோ அந்த யூசரோட டேட்டா வந்து ஜேசன் ரெஸ்பான்ஸாக சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை கால் பண்ணி பார்க்கலாம். இது நம்ம எதுவுமே கொடுக்காமல் கால் பண்ணும்போது இது ஆக்சஸ் ஆகாது, ஏன்னா நம்ம மிடில்வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை செண்டு நான் கொடுக்குறேன். இங்கே வந்து போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருந்துருப்பாங்க. ஓகே, போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் அது ஒர்க் ஆகாது. இப்போ போஸ்ட் மெத்தட் நம்ம மாற்றிக்கலாம். போஸ்ட் மெத்தட் மாற்றிட்டு இப்போ நம்ம டைரெக்டாக இதை நீங்கள் செண்டு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அது ஆக்சஸ் ஆகாது. மெசேஜ் பார்த்தீங்கன்னா அன்அத்தரைஸ்டுன்னு சொல்லி உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வருது, அன்அத்தரைஸ்டுன்னு வருது. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஹெட்டர்ஸில் வந்து நம்ம யூஸ் அந்த ஜென்ரேட் ஆன அந்த டோக்கனை வந்து இங்கே நம்ம கொடுக்கணும். ஸோ அதை எப்படி கொடுக்குறதுன்னா ஹெட்டர்ஸில் போயிட்டு அத்தரைசேஷன் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து பியரர் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம லாகின் பண்ணும்போது நமக்கு ஒரு டோக்கன் வந்துருக்கும், அதை காப்பி பண்ணி அங்கே கொடுக்கணும். இந்த டோக்கனை கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணிவிட்டு இந்த பியரருக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் செண்டு கொடுத்தீங்கன்னா அந்த மேட்ச் ஆகிற டேட்டா உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்பான்ஸில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டோக்கனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஆப் கண்ட்ரோலரில் நீங்கள் மிடில்வேர் செட் பண்ணுறது மூலமாக இந்த டோக்கன் எங்கெங்கெல்லாம் அசைன் ஆகும்னு சொல்லி நீங்கள் அதுக்கு கொடுத்துக்கறலாம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டரில் மட்டும் நான் இதை கொடுத்ததுனால எனக்கு இதில் வந்து எனக்கு செஷன் செக் ஆகிடும். ஸோ இந்த கண்ட்ரோலரை நம்ம எதுனாலும் நம்ம இந்த டோக்கன் கொடுத்தா தான் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ரவுட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலருக்கு மட்டும்தான் நம்ம மிடில்வேர் செட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் மொத்தமாக உங்களுக்கு இதுலேயும் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்கேயும் நீங்கள் இந்த மிடில்வேர் நம்ம ஏற்கனவே செட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மிடில்வேர் அப்படின்ற அறையை வந்து இதில் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா இந்த கண் இதில் இருக்கிற அந்த ரவுட்ஸுக்கும் உங்களுக்கு வந்து அது அப்ளை ஆகிடும். ஸோ இந்த அறைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிஐ அப்படின்னு நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு இதுலேயும் அது வந்து அப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் இதில் வந்து உங்களுக்கு அந்த செஷன் செக் பண்ணுற இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இது வந்து நம்ம டைரெக்டாகவே இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இது இது பார்த்திங்கன்னா நம்ம டோக்கனே கொடுக்காமலே டைரெக்டாகவே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை அக்சஸ் ஆகாதாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். API/users. ஸோ நான் டைரெக்டாகவே என்னால் கெட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா டேட்டா எல்லாமே எனக்கு அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ அதான் அந்த மிடில் வர நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை அக்சஸ் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா இந்த மிடில் வரை கொடுத்துட்டு இப்போ நான் செண்டு கொடுக்குறேன், இப்போ என்னால் அக்சஸ் பண்ண முடியாது.
பார்த்தீங்கன்னா எனக்கு அன்னா தாரேஸ்வரன்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து மிடில் வேர் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் உங்களுக்கு அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன்லேயே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மெத்தடில் என்ன யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ நம்ம JWT யூஸ் பண்ணி நம்ம டோக்கன் பேஸ்ட் அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம பார்த்தாச்சு. அதுக்கு நடுவில் வந்து இன்னைக்கு உங்க வீட்டில் இருக்கிற ஒரு பையனோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையனோ உங்க ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சு, அது இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், ஒரு ஸ்மால் கிரியேட்டரா, ஸ்மால்னு கூட சொல்ல முடியாது, கிரியேட்டர் ஸ்மால் பிக்கெல்லாம் கிடையாது, கிரியேட்டரா அவங்க உள்ள வரணும்னு நினைக்கிறப்போ தயவு செஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஜாம்பவான்கள் யூடியூப்ல என்டர் ஆயிட்டு இருக்கப்போ அந்த கிரியேட்டர்ஸ்க்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளும் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறோம்னு நினைக்கிற யாரோ ஒருத்தங்க நம்ம வீட்டுக்குள்ள இருக்காங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்றேன்.